Hi friends, in the video le chicken cheese dolphin eppadi make pandrenu solli tharen. Mudhalla theviyana alavu vegetable oil la potukonga. And the oil la thalippu konjam podunga. First muttai fry panikonga. Fresh vetti vecha capsicum, onion, thakkali de theviyana alavu potukonga. Vegetable konjam fry pannadum 1 spoon tomato sauce, theviyana alavu chilli paste, salt, MSG sugar and தேவையான அளவு போட்டுக்கோங்க. இந்த மிக்சிங்கோட சேர்த்து வெஜிடபிளை கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. ஃப்ரை பண்ண வெஜிடபிள் மேலே உங்களுக்கு தேவையான வகை சீஸை தேவையான அளவு போட்டுக்கோங்க. சீஸை நல்லா பொடியாக்குங்க. சாதாரணமாக சீஸ் கரைஞ்சி வரும் ஹீட்டில். இந்த வெஜிடபிள் மேலே ஃப்ரை சிக்கன் பீசஸை போட்டுக்கோங்க. இந்த சிக்கனையும் இந்த மசாலாவோடே மிக்ஸ் பண்ணுங்கள். தேவையான அளவு பரோட்டாவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த டோல்பின் கொத்துக்கு 5 பரோட்டா யூஸ் பண்ணியிருக்கேன். பரோட்டாவை 5-6 பீசஸ் வர மாதிரி பிரேக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எல்லா மிக்சிங்கும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பரோட்டாவை நல்லா அடிங்க. அப்போ தான் நல்லதொரு டேஸ்ட்டை உங்களால் உணர முடியும். பரோட்டா நல்லாவே ஹீட் ஆகி மிக்ஸ் ஆகினதும் ஃப்ரெஷ் மில்க்கை தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ் மில்க் போடும் பொழுது கட்டாயமாக பரோட்டாவுக்கு மேலே ஊற்றுங்க. அப்போ தான் பரோட்டா ஃப்ரெஷ் மில்க்கை உறிஞ்சிக்கொள்ளும். தொடர்ந்தும் பரோட்டா அடி தீயாமல் இருக்கிறதுக்கு கிண்டி கொண்டே இருங்க. போட்டிருக்கக்கூடிய மில்க் வந்து ஓரளவு வத்தி வரக்காட்டியும் கொஞ்சம் நல்ல முறையில் கிண்டி கொண்டே இருங்க. பால் கொஞ்சம் வத்தினதும் சீஸ் டோல்பின் மேலே ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றுங்க. இது உங்களோட சீஸ் டோல்பினுக்கு க்ரீமையையும் அல்லது ஒரு திக்னஸையும் தரும். பால் நல்லாவே வத்தி வந்ததும் சீஸ் டோல்பினை இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கூட உங்கள் வீட்டிலேயே நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸை பயன்படுத்தி கட்டாயமாக வேறு லெவல் சீஸ் டோல்பின் ஒன்று மேக் பண்ணலாம். கட்டாயமாக நீங்களும் இந்த மாதிரி சீஸ் டோல்பினை ட்ரை பண்ண மறக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் கட்டாயமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யூடியூப் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது சிக்கன் சீஸ் டோல்பின் ரெடி. See you next video.